நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். நான் முத என் முகத்தை காட்டி வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு ஆதரவு தன்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வந்து இவ்வளோ முன்னேறி வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போது நான் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று வழுக்கை வர்றது, அதாவது அவங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாகி, அதுவும் முக்கியமாக ஆண்களுக்கு தான் இந்த வழுக்கை விழும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வழுக்கை விழாமல் தடுக்க ஒரு பூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த இதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம வந்து சும்மா தங்க மாதிரி தக தகன்னு ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி நம்மளோட நிறத்தை அதிகரிக்க வந்து ஒரு பூ, அந்த பூவை பற்றி தான் நம்ம சொல்ல போவேன். இந்த பூவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த பூவை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, சில பேர் பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போவேன். இந்த பூவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூ இல்லாமல் பொங்கல் பண்டிகை செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பொங்கலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பூவாக இருக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த பூ இருக்கும், உங்கள் ஊர் சைடு எப்படின்னு தெரில. ஸோ எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் எங்கள் ஊர் சைடெலாம் அந்த பொங்கலுக்கு இந்த பூ ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லா கிராமத்துலேயும் இந்த மரம், இந்த பூவோட மரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பூவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம்பூ. ஆவாரம்பூ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆவாரம்பூ தான் பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஆவாரம்பூ இல்லாமல் பொங்கல் பண்டிகை செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த ஆவாரம்பூவை வச்சு நம்ம வழுக்க வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதாவது தலைமுடி கொட்டுவதை எப்படி தடுத்துக்கலாம், தலைமுடி எப்படி வளர வைக்கலாம், நம்ம உடம்போட நிறத்தை எப்படி அதிகரிக்கலாங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஆவாரம்பூவில் நிறைய சிறப்பு தன்மைகள் இருக்குது. ஸோ இது நான் இந்த தன்மைகளெல்லாம் வைத்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆவாரம்பூ எப்படி இருக்கும் சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இதை பார்த்துங்க. இந்த பிக்சர் மாதிரி தான் ஆவாரம்பூ இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் இருக்கக்கூடியதுதான் ஆவாரம்பூ. ஸோ இந்த ஆவாரம்பூ நீங்கள் கிராமத்தில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிராமத்தில் மரம் செடியில் மரத்தில் எங்கேயாச்சும் கிடைக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு ஆவாரம்பூ கேட்டிங்கன்னா கிடைக்கும், அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஆவாரம்பூ வச்சு நீங்கள் எப்படி வழுக்க வர்றதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூவை எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூ எடுத்துகிட்டு அதை அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. ஸோ அதை அரைச்சி சாறு எடுத்துக்கிட்டு அந்த சாறு கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கிட்டோங்க. ஸோ நீங்கள் இப்படி என்ன பண்ணால், ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூ, இந்த ஆவாரம்பூவை எடுத்துகிட்டு அதை அரைச்சி சாறு எடுத்து அதை காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வழுக்கை தலை, அதாவது முடி உதிர்தல், அதிலிருந்து உங்களுக்கு ப்ரிவென்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வழுக்கை தலை வராமல் இது முக்கியமாக காத்துக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உடல் வறட்சி. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ட்ரை ஆன மாதிரி தெரியும். ஸோ இந்த உடல் வறட்சியை தடுக்க இந்த ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஆவாரம்பூவை நீங்கள் எப்படி உடல் வறட்சி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம்பூ எடுத்துக்கோங்க. அந்த ஆவாரம்பூ கூட வெள்ளரிக்காய் விதை, இந்த வெள்ளரிக்காய் விதையையும் பாலையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால், கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கடலை மாவு, நீங்கள் அந்த கடலை மாவு வச்சு நீங்கள் வந்து கழுவிடலாம். ஸோ நீங்கள் இப்படி கழுவுறது மூலியம் உங்கள் உடல் வந்து பொன்னிறமாகவும், அது மட்டும் இல்லாமல் வறட்சி, உடல் வறட்சியை இது ப்ரிவென்ட் பண்ணிடும். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தங்க நிறமாக ஜொலிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் இரவு இதை நீங்கள் எப்போ நீங்கள் ஆவாரம் போக சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் உங்களோட கலர் வந்து ஒரு பொன்னிறம் வேணி அப்படின்னு சொல்லாத தங்க நிறம் போல் ஜொலிக்கலாம். ஸோ அப்படி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இரவு வேறையில் நீங்கள் தூங்க போகிறப்ப நீங்கள் ஆவாரம் போய் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னா, உங்களோட கலர் வந்து நீங்கள் ஒரு தங்க நிறம், ஒரு பொன்னிறம் போல் ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப கருப்பாக இருக்கவங்க, நான் சாப்பிட்ட உடனே தங்கமாகிடுவேன் மேம் நீங்கள் சொல்கிறது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இருந்தாலும் என்னென்னா, உங்களோட இப்போ நீங்கள் பிளாக்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை வந்து உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட், கொஞ்சம் ஷைனிங் அதெல்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஆவாரம் பூவை எடுத்துக்கிட்டு இந்த ஆவாரம் பூ கூட சின்ன வெங்காயம், அதாவது நாட்டு வெங்காயம் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவாரம் பூ கூட நாட்டு வெங்காயம் பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் குறையும், அதே மாதிரி உடல் வறட்சி குறையும், அதே மாதிரி நீங்கள் உங்களோட நிறம் வந்து ஒரு பொன்னிறமாக ஆக
இது பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆவாரம் பூவை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நீங்கள் அரைச்சி ஒரு முகத்தில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறையா இதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டு ஆவாரம் பூவை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் பால் பால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் ஒத்துக்கும் முகத்தில் தடனா உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பால் கலந்து அந்த ஆவாரம் பூவை அரைச்சி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி கள்ளமாகவும் இல்லை வேறு எதுவும் சும்மா கொஞ்சம் கழுவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முகம் கொஞ்சம் வசீகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு வந்து அப்பர் லிப்ஸ் இந்த இடத்துல எல்லாம் முடி முளைக்கும், அதே மாதிரி இந்த இடத்துக்குலாம் நிறைய கேர்ள்ஸ்க்கு முடி முளைக்கும். இந்த தேவையில்லாத ஹேரை ரிமூவ் பண்ண இந்த ஆவாரம் பூ பெரிதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டு இது கூட சேனை கிழங்கு கோரை கிழங்கு இது ரெண்டே நீங்கள் அரைச்சி ஒரு பசை போல் செஞ்சு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது அப்ளை பண்ணிட்டு திருப்பி நீங்கள் உதவுக்கு நல்லா கழுவி எடுக்கும்போது உங்களுக்கு முடி ஒரு மினிட்ட வளரக்கூடிய முடியோட அளவு வந்து குறைக்கப்படுது. ஸோ அது வளராமல் இதை ப்ரிவென்ட் பண்ணிடுது. அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆவாரம் பூ வந்து உங்கள் உடலுக்கு வந்து புத்துணர்வு, அதாவது ஒரு புதுவித ஒரு எனர்ஜியவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம் பூ இன்னும் நிறையா நன்மைகள் கொடுக்குது. நான் வந்து அழகு அப்படிங்கிறது ரிலேட்டடாக என்னென்ன கொடுக்குது, இன்னும் டயபெட்டிக்கெலாம் கூட, அதாவது சர்க்கரைக்கெலாம் கூட இந்த ஆவாரம் பூ பயனுள்ளதாக தான் இருக்குது. ஸோ நான் முக்கியமாக நீங்கள் இப்போ ஒரு அழகு அப்படின்னு ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டால் ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, அவங்களோட முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு முக்கியம் தலைமுடி. ஸோ அந்த தலைமுடி வச்சு சில பேர் அழகுன்னு சொல்லிடலாம், அடுத்ததான் அவங்களோட கலரை வச்சு அழகுன்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆவாரம் பூ எப்படி ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இன்னும் நிறையா இருக்க சொல்ல, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.